Hello friends, இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து 5 different glassware products தான் வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்வேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய கிச்சனுக்கும் உங்களுடைய கவுண்டர் டாப்புக்கும் வந்து ஒரு டீசென்ட் லுக் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ இந்த 5 different ப்ராடக்ட்ஸுமே வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நான் அதுக்கான சில டிப்ஸும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில். இந்த ஆயில் பாட்டில் வந்து 500 ml கெப்பாசிட்டி, பேக் ஆஃப் 2 வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஆயில் பாட்டிலோடைய ஓப்பனிங் தான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டாலே மீறி நான் காட்ட போகிற 4 ப்ராடக்ட்ஸையுமே வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ இந்த பாட்டில் வந்து 500 ml கெப்பாசிட்டி, இது நிறைய கெப்பாசிட்டிஸ்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நாசல்ஸ் வந்து நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்குறப்போ இந்த மாதிரி கவர் ரப் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் நாசல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வில்லேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நாசல்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நான் பேக் ஆஃப் 2 வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து நான் ஆயில் ஸ்டோரேஜ்க்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கவுண்டர் டாப் வேறு லெவலில் இருக்கும். இதை வாஷ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். டிட்டர்ஜென்ட் ப்ளஸ் கொஞ்சம் வார்ம் வாட்டர் இல்லைனா வந்து ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 2 hours சோக் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிடலாம். என்னோட செகண்ட் ப்ராடக்ட் வந்து பேக் ஆஃப் 6 கண்டெய்னர் செட். இது வந்து நான் என்னோடய ரெஃப்ரிஜரேட்டருக்காக ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேக்கிங்கே ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம ரெஃப்ரிஜரேட்டரை வந்து அரேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்போ அது வந்து வேறு லெவலில் ஒரு லுக் தான் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து நான் ட்ரை சீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஞ்ச பட்டாணி, அதுக்கப்புறமா வந்து கொண்டக்கடலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு அந்த பேக்ஸாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். நான் வந்து இந்த மாதிரி 6 கண்டெய்னர்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்கிறதுக்காக நான் பேக் ஆஃப் 6 வாங்கியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஸ்டோரேஜ் ஏரியா சைஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய இது வந்து 500 ml கெப்பாசிட்டி. ஸோ அதுக்காக நான் வந்து 500 ml ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு அதுக்கப்புறமா இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கிச்சனுடைய டிஸ்பிளே யூனிட்டில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு நல்ல லுக் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், என்னோடய டிஸ்பிளே யூனிட்டில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும். என்னோடய தேர்ட் ப்ராடக்ட் வந்து மில்க் பாட்டில். இது வந்து பேக் ஆஃப் 2. இதுவுமே வந்து 500 ml ஸ்டோரேஜ் தான். நான் வந்து இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து டோர் ஏரியா வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து பாட்டில் மாதிரி வாங்கி அதில் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் மில்க்கை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் இப்போ வந்து பால் வந்து டைரெக்டாக வாங்குறீங்க, பேக்கெட் பால் இல்லாமல் டைரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாங்குறதுக்கும் கூட நீங்கள் இந்த பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டோரேஜை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. டோரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணாலே போதும், இதுக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு இடம் தேட வேண்டாம். என்னோடய ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து டீ அண்ட் சுகர் கண்டெய்னர் செட். இதுவுமே வந்து பேக் ஆஃப் 2 தான். 750 ml கெப்பாசிட்டி இருக்கிற பேக் ஆஃப் 2 கண்டெய்னர்ஸ். நான் வந்து இதை எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன்னா டீ அண்ட் சுகர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டோரேஜ்க்கு வேணாலும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து 750 ml கெப்பாசிட்டி இருக்கிற அந்த கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸு, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு வித் சீ த்ரூ கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதோட லிட்டில். ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ராடக்ட்டு. கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணாலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஸோ நான் வந்து இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டீ பவுடர் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ இன்னொரு ஜாரில் வந்து நான் சுகர் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் அப்டேட் பண்ணி காட்டுறேன். இந்த அஞ்சு ப்ராடக்ட்ஸையுமே வந்து வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது சேம் மெத்தட் தான். நான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் ப்ளஸ் ஹாட் வாட்டர் இது ரெண்டத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அப்படியே உங்களுக்கு வெட்னஸ் போகல அப்படின்னாலும் நல்லா சன்ட்ரை பண்ணுங்கள். இஃப் அந்த வெட்னஸ் போகல அப்படின்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி எடுத்துட்டாலே போதும், எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து அதில் இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், என்னோடய கவுண்டர் டாப் ஷெல்ஃபில் வந்து நான் வச்சு காட்டுறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு, ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய லாஸ்ட் அண்ட் 5th ப்ராடக்ட் வந்து வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலெல்லாம் கிளாஸில் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இது வந்து மெயினாக நான் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன்னா, ஹேண்ட்பேக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இது வந்து 200 ml கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ், பேக் ஆஃப் 2 தான் இதுவுமே, ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்களை வந்து கூட தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்காக அந்த வார்ம்னஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக இதில் ஒரு ப்ரொடெக்டிங் கேஸ் வர கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த பாட்டில் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ளஸ் அந்த ஹாட்னஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். நிறைய காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் உங்களுடைய பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா பிடிக்கும். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்ச ப்ராடக்ட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.